மருத்துவம் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான ஓர் கலை மற்றும் அறிவியலாகும். இதனை நோய்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை குணப்படுத்தவும் அவை வராமல் தடுக்கவும் உதவும் அறிவியல் அல்லது செயல்பாடு எனலாம். இவ்வகை செயல்பாடுகள் மூலம் மனிதர்களின் உடல் நலத்தை பேணுதல், மீள்வித்தல் ஆகியவற்றுக்காக உருவாக்கப்பட்ட பல்வேறு உடல் நலம் காக்கும் செயல்முறைகளை உள்ளடக்கியுள்ளது. இத்தகைய மருத்துவத்தில் இருக்கும் சில நடைமுறைகள் பலருக்கும் ஓர் புதிராகவே உள்ளது. அவ்வாறான 5 நடைமுறைகளை பற்றி இப்போது பார்ப்போம். அறுவை சிகிச்சை செய்யும் டாக்டர்கள் கரும்பச்சை நிற மேலாடையோ அல்லது கருநீல நிற மேலாடையோ அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இதற்கு பின்னணியாக இரு முக்கிய நோக்கங்கள் உள்ளன. முதலாவது ஒளியியல் மாயையாகும். அதாவது டாக்டர் அறுவை சிகிச்சை செய்யும் போது இரத்தம் மற்றும் உடல் உள்ளுறுப்புகளின் சிவப்பு நிறத்தை நீண்ட நேரம் உற்று நோக்க வேண்டியுள்ளது. இதனால் கண்கள் சிவப்பு நிற உணர்திறனை இழக்க ஆரம்பிக்கின்றது. இதனால் விளையும் காட்சிப்பிழை காரணமாக நோயாளியின் நுட்பமான உள்ளுறுப்புகளை காண்பதில் சிரமம் ஏற்பட்டு அறுவை சிகிச்சையில் தவறுகள் நிகழ காரணமாகிவிடும். எனவே சீரான இடைவெளியில் கரும்பச்சை அல்லது நீல நிறத்தை காண்கையில் சிவப்பு நிறத்தின் மீதான காட்சிப்பிழை விளைவு தவிர்க்கப்பட்டு டாக்டர்களின் கண்களுக்கு சிவப்பு நிற மாறுபாடுகளை துல்லியமாக காண வழிவகுக்கின்றது. மற்றொன்று, கரும்பச்சை மற்றும் நீல நிற ஆடையில் படும் இரத்த துளிகள் பிரகாசமாக தெரியாது. மற்றும் பச்சை நிறமானது நோயாளிக்கு ஒருவித புத்துணர்வை அளிக்கும் என்பதாலும் டாக்டர்கள் பெரும்பாலும் பச்சை நிற அல்லது நீல நிற ஆடையை அறுவை சிகிச்சையின் போது அணிகின்றார்கள். டாக்டர்கள் பிரஸ்கிரிப்ஷனில் எழுதும் எழுத்துக்கள் நம்மால் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கிறுக்கி வைப்பார்கள். அவ்வளவு படிப்பு படித்த டாக்டர்களுக்கு கையெழுத்து சரியில்லையே என நினைப்பவர்களும் உண்டு. டாக்டர்கள் இப்படி தெளிவில்லாமல் கிறுக்கலாக எழுதுவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களது நேரமின்மையே ஆகும். ஒரு டாக்டராக ஆவதற்கு பல தடிமனான புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏராளமான தேர்வுகள் எழுத வேண்டும். தேர்வுகளில் பல பக்க மருத்துவ விஷயங்களை குறைந்த கால அவகாசத்தில் எழுதிவிட வேண்டும். இதனால் நேரத்தை சேமிக்கும் பொருட்டு மிக வேகமாக எழுத பழகிவிடுகின்றனர். எனவேதான் டாக்டர்களின் கையெழுத்து கிறுக்கலாக இருக்கின்றது. மேலும் ஒரு டாக்டர் பல நோயாளிகளை பார்க்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்களது உடலை ஆய்வு செய்வதற்கு அதிக நேரம் செலவாகிவிடுகிறது. எனவே பிரஸ்கிரிப்ஷன் எழுதுவதற்கும் நேரத்தை செலவிட விரும்பாத டாக்டர்கள் சில வினாடிகளில் கிறுக்கலாக எழுதி தந்து விடுகின்றனர். ஒரு கைத்தடியில் 2 பாம்புகள் சுற்றி கொண்டு பிணைந்திருக்க அதன் மேல் சிறகுகளை கொண்டிருக்கும் மருத்துவ சின்னத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதனை கேடூசியஸ் என்று அழைக்கின்றனர். கிரேக்க இதிகாசங்களில் வரும் ஹெர்மிஸ் கடவுளின் கையில் இருக்கும் தடியான இது இந்திய மருத்துவ கழகம் மற்றும் பிற உலக நாடுகளின் மருத்துவ சின்னமாகவும் இருக்கின்றது. கிரேக்கர்கள் பாம்பை கடவுளாக வழிபட்டனர். பாம்பின் விஷத்தை மருந்தாகவும் பாம்பு தோல் உரிப்பதை மறுபிறப்பாகவும் பார்த்தனர். இந்து மத இதிகாசங்களிலும் பாம்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவேதான் நமது நாட்டு மருத்துவ கழகமும் இதனை மருத்துவ சின்னமாக ஏற்றுக்கொண்டது. டாக்டர்கள் ஏன் வெள்ளை கோட் அணிகிறார்கள் என்பதற்கு பின்னணியாக சில முக்கிய காரணங்கள் உள்ளன. பொதுவாக டாக்டர்கள் இரத்தம், எச்சில், சளி உள்ளிட்ட நோயாளிகளின் உடல் திரவங்கள், ஆய்வக ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளுக்கு இடையில் பணியாற்ற வேண்டியுள்ளதால் இவை டாக்டர்களின் சட்டையில் படிந்து அசுத்தம் ஆகாவண்ணம் வெள்ளை கோட்டு பாதுகாக்கின்றது. மேலும் பிற வண்ண கோட்டுகளை ஒப்பிடும்போது வெள்ளை கோட் மீது படியும் மாசுக்களை எளிதாக கண்டுகொள்ள முடியும். இதனால் கோட்டை உடனடியாக அகற்றுவதன் மூலம் டாக்டர்கள் நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதே காரணத்திற்காகத்தான் நோயாளிகளின் படுக்கை விரிப்பும் வெள்ளை நிறம் கொண்டதாகவே இருக்கின்றது. இந்தியாவின் அவசர ஆம்புலன்ஸ் சேவைக்கு ஏன் 108 என்ற எண் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு மதம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான பல காரணங்கள் உள்ளன. இந்து மதத்தில் 108 என்பது ஓர் புனித எண்ணாகும். ஒரு ருத்ராட்ச மாலையில் 108 மணிகள் உள்ளன. கிருஷ்ண பரமாத்மா 108 பெயர்களில் அழைக்கப்படுகின்றார். சிவனின் திருநாமங்கள் 108. பைபிளில் மத்தேயு 10:8 நோயாளிகளை குணமாக்குங்கள் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. மேலும் 108 என்ற எண் தொழில்நுட்ப ரீதியாக தொலைபேசி அழைப்புகளை விரைந்து செயலாக்க எளிதாக இருக்கும் இலக்கமாகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள சராசரி தூரம் சூரியனின் விட்டத்தை போன்று 108 மடங்கு ஆகும். மற்றும் பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான சராசரி தூரம் சந்திரனின் விட்டத்தை போன்று 108 மடங்கு ஆகும் என அறிவியல் கூறுகின்றது. எனவேதான் பல விதங்களிலும் சிறப்புகளை பெற்றுள்ள 108 என்ற எண்ணை ஆம்புலன்ஸ் சேவைக்கு இந்தியா பயன்படுத்தி வருகின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.